ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் பிராண்ட் நியூ செக்மெண்ட் ஆஃப் கியூபிஎஸ். இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுவும் இந்த ப்ரெசென்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப அவசியமான ஒரு டாபிக், இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற காரியங்கள், அடுத்து என்ன நடக்க போகுது, ஒருவேளை இதுதான் முடிவா, இது என்ன அடுத்து என்ன இருக்கு, என்ன செய்யணும் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் யோசிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நாடுங்கள் அப்படின்ட்டு. ஸோ எஸ், பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ மத்தேயு 13 அதிகாரத்தில் 24-30 வசனத்தில் பார்த்தோம்னா, ஆண்டவர் அந்த கலைகளை பற்றின ஒரு ஓமையை சொல்கிறாரு. என்னென்னா, அதை நான் உங்களுக்கு ஒரு கதையாக சொல்லிடுறேன் நேரக்குறைவுனால. ஸோ ஒரு நல்ல மனுஷன் அவனோட நிலத்தில் நல்ல விதைகளை விதைக்கிறார். அன்றைக்கு இரவு எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா அவருடைய எதிரியானவன் வந்து கலைகளை விதைச்சிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த பயிரானது வளர்ந்து வரும்போது, ஸோ அதோடு சேர்த்து அந்த வீட்ஸும் சேர்ந்து வளர்ந்து வர்றது, அந்த கலைகளும் சேர்ந்து வளர்ந்து வர்றது. அப்போது அந்த வேலையாட்கள் போய் தன்னுடைய எஜமான் கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் நல்ல விதைகளை தானே விதைச்சிங்க, அப்புறம் எப்படி இந்த கலைகள் சேர்ந்து வளருது அப்படின்ட்டு. அதுக்கு அந்த எஜமான் சொல்கிறாரு, இது என்னோட எதிரியோட ஒரு சூழ்ச்சி தான், அவனோட வேலை தான் இது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் வேணால் போய் இதை இந்த கலைகளை பிடிங்கி எரிஞ்சுட்டுமா அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு அவர் சொல்கிறார், வேண்டாம், இது வளரட்டும், அறுவடை வரும்போது நான் என் அறுவடைக்காரர்கிட்ட சொல்லி முதலாவதாக இந்த கலைகளை பிடுங்கி கட்டி நெருப்புல எரிச்சுட்டு போறேன், அதுக்கு அடுத்து என்னோட பயிர்கள், நல்ல பயிர்களை நான் என்னோட களஞ்சியத்துல சேர்க்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். சோ ஜீசஸோட டிசைபிள்ஸ் அவர்கிட்ட கேக்குறாங்க, ரவி இந்த பேரபிளோட அர்த்தம் என்ன அப்படின்ட்டு. சோ அதுக்கு ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த நல்ல விதையை விதைக்கிறது யாருன்னா தேவகுமாரன், சன் ஆஃப் மேன். இந்த கலைகளை விதைச்சது யாருன்னா பிசாசானன் விதைக்கிறான், தி டெவில். அதுக்கப்புறமா இந்த கோதுமை பயிராக வளர்றது யாருன்னா தேவனோட வார்த்தையை கேட்டு நடக்கிற தேவ ஜனங்களாகவும், இந்த கலைகள் எதுனா பிசாசின் சொல்படி இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நடக்கிற துன்மார்க்க வழியில் நடக்கிற ஜனங்களும், இந்த நிலம் எதுனா உலகமாகவும், இந்த அறுவடை காலம் என்பது உலகத்தின் முடிவாகவும், அறுவடைக்காரர்கள் தேவகுமாரனுடைய தூதர்களாகவும், அதே போல் இந்த சுட்டேரிக்கும் அக்னி என்னவா இருக்கிறதுனா நரகத்தை காமிக்கிறது, அதே போல இந்த களஞ்சியம் என்பது தேவனோட ராஜ்யத்தை குறிக்கிறது. ஸோ இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த பேரபிள்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஜீசஸ் கிறிஸ்ட் எவ்வளோ ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு காட், எவ்வளோ ஒரு இரக்கம் உள்ளவர் என்பதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவரோட சத்தத்தை கேட்டு அவரோட சித்தத்தின்படி நடக்கிற தேவ ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பிசாஸோட மாயையான ஃபிலாசபிஸை கேட்டு ஏமாந்து போய் விக்கெட் வேஸில் நடக்கிற ஒரு ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்களும் மனம் திரும்பணும், அவங்களும் என்னோட ஜனங்களா மாறணும்ன்றதுல அவ்வளவு இரக்கமாகவும் பேஷண்டா வெயிட் பண்றாரு. அதனாலதான் அவரு எடுத்த உடனே யாரையும் தண்டிக்கணும், அவங்களை களைப்புடிங்க போட்டுடணும் அப்படின்ட்டு நினைக்காம அவங்களுக்கும் நேரத்தை கொடுத்து அவங்களும் என்னோட ஜனங்களா மாறணும், என்னோட சத்தத்தை கேட்கணும், சத்தியத்தை அறிஞ்சுக்கொள்ளணும், அவங்க மனம் திரும்பி என்னோட ஜனமா மாறணும்ட்டு அவர் வெயிட் பண்றாரு. ஸோ இந்த பேரபிள் நம்ம பார்க்குறோம், ரெண்டு விதமான ஒரு மக்களை பார்க்குறோம், ரெண்டு விதமான காரியத்தை பார்க்குறோம். என்னன்னா, ஒன்று வந்து கோதுமை விதை, இன்னொன்று வந்து கலை என்ற ஒரு விதையை பார்க்குறோம் நம்ம. இந்த கோதுமை விதையானது என்னன்னா, தேவன் கிட்டேருந்து வர ஒரு விதையாக இருக்கிறது, தேவனோட வார்த்தையாக இருக்கிறது. விதை என்பது பைபிளில் வார்த்தையாக தான் நம்ம ஒப்பிடுறோம். ஸோ இந்த வார்த்தையை இந்த நிலத்தில் போடும் போது நம்மளை வந்து நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஒரு ராஜ்யத்துக்கு கனி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு வார்த்தையாக இருக்குது. ஆனால் அதே பிசாசு விதைக்கிற அந்த விதையை பார்த்தீங்கன்னா, அது கலையாகவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒழுங்காக வளர்ற ஒரு அந்த பயிர் நிலத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸு கொண்டு வர்றதுக்காகவும். ஸோ இந்த மோட்டிவ்ஸ், இது ரெண்டு மோட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டு க்ரோ, டு பில்ட் அண்ட் டு ப்ரொடியூஸ். இன்னொரோட விதையோட மோட்டிவ் என்னன்னா, டு டிஸ்டர்ப் அண்ட் டிஸ்ட்ராக்ட் அண்ட் டிஸ்ட்ராய். ஜெரமையா 29:11 இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு லைஃப் ஒரு நல்ல ஃபியூச்சர், ஒரு நல்ல பிளான், ஒரு நல்ல பர்பஸ் வச்சிருக்காரு. ஸோ ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும்போது அந்த பிளான் அண்ட் பர்பஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியுது, நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது, பல பேருக்கு ஆசீர்வாதமாக நம்மளால் இருக்க முடியும். ஆனால் அதே போல் இன்னொரு வசனம் சொல்லுது, பிசாசானவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். ஸோ ஆண்டவர் நம்மளோட லைஃப்பில் வச்சிருக்கிற பிளான் அண்ட் பர்பஸை அழிக்கிறதுக்காகவே பிசாசானம் கலைகளை விதைக்கிறான். எப்படினாலும் அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி, நம்மளுடைய எப்படி அந்த பிளான் அண்ட் பர்பஸ் நம்மளோட வாழ்க்கையில டிஸ்ட்ராய் பண்ணுன்றது அவனோட ஒரு மோட்டிவாக இருக்குது. ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டோட வார்த்தை பற்றி கொண்டு நம்ம ஆண்டோர் மேலே விசுவாசமாக இருந்து தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறோமா, இல்லை நம்மளோட வாழ்க்கையில இந்த மாயமான காரியங்களை பார்த்து ஏமாந்து போய் ஆண்டோட நம்மளோட வாழ்க்கையில வைக்கிற அந்த பர்பஸை இழந்துட போகிறோமான்றதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கொலோசியர் 2:8 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, லௌகீக ஞானத்தினாலும்
மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. See to it that no one takes you captive through hollow and deceptive philosophy, which depends on human tradition and the basic principles of this world rather than on Christ. நம்மளோட வாழ்க்கையில அந்த ஹாலோ அண்ட் டிசப்டிவ் பிலாசபிஸ நம்பி ஏமாந்துடும். இந்த உலகத்தோட மாயமான ஒரு பிலாசபிஸ், அது பாக்குறதுக்கு உண்மை கரெக்ட் தான், அது ஃபேக்ட் தான், இதுதான் கரெக்ட் நியாயம் அப்படின்னு தோன்றும். இந்த உலகத்தோட ஜனங்கள் அதுதான் விசுவாசிப்பாங்க, அதான் நம்புவாங்க. ஆனா அதுல உள்ள பாத்தீங்கன்னா அது எதுவுமே இருக்காது. இந்த ஹாலோனா ஒரு பாக்ஸ், எம்டி பாக்ஸ், பார்க்க பெருசா இருக்கலாம், ஆனா உள்ள எதுவுமே இருக்காது. உள்ள அதுல தேவனோட நீதி இருக்காது, அது உலகத்தோட நீதியா தான் அது போகும். So Matthew chapter 25 verses 31 to 46, we see how God separates the sheep from the goats. அவரோட வலது பக்கத்துல செம்மறி ஆடுகளையும் இடது பக்கத்துல வெள்ளை ஆட்டுகளும் ஒரு மேய்ப்பன் பிரிக்கிறது போல, God separates the righteous people, நீதிமான்களா வாழ்ற அந்த ஜனங்களை அவரோட ரைட் சைட்லயும், அந்த விக்கெட் வேஸ்ல துன்மார்க்க வழியில நடந்திருக்கிற வாழ்ந்திருக்கிற ஜனங்களை அவரோட லெப்ட் சைட்ல ஆண்டவர் பிரிக்கிறார். நம்ம அதை பாக்குறோம். அப்போ அவர் அந்த ரைட் சைட்ல இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்க வந்து நான் கஷ்டத்துல இருக்கும் போது எனக்கு உதவி செஞ்சீங்க, எனக்கு ஆகாரம் இல்லாம நான் பசியில இருக்கும் போது எனக்கு ஆகாரத்தை கொடுத்தீங்க, எனக்கு தாகத்தோடு இருக்கும் போது எனக்கு தண்ணி கொடுத்து உதவி செஞ்சீங்க, நான் குளிர்ல இருக்கும் போது எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்தீங்க, நான் வியாதியில இருக்கும் போது எனக்கு என்ன எனக்கு என்ன பாத்துக்கிட்டீங்க, நான் சிறைச்சாலையில இருக்கும் போது என்ன வந்து நீங்க பார்த்து எனக்கு மேல அக்கறை கொண்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இதெல்லாம் எப்போ நடந்தது, நாங்க எப்படி உங்களை பார்த்தோம், நாங்க எப்போ உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சோன்ட்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது போல இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்திருந்தீங்க இல்லையா, அப்போ அது எனக்கு செஞ்ச மாதிரி, அதனால நான் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்த பண்ணி வச்சிருக்க அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அதே அவரோட அந்த இடது பக்கத்துல இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் நீங்க செய்யல இல்ல எனக்கு, அதனால நீங்க அக்னியில போய் தள்ளப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு அவங்க கேட்கறாங்க, நாங்க எப்போ ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்யல, நாங்க எப்போ உங்களை இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு. அதுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணல, அப்ப அது எனக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி தான், அதனால நீ யூ டோன்ட் டிசர்வ் திஸ், யூ டிசர்வ் த ஃபயர் ஆஃப் ஹெல் அண்ட் வேர் தேர் இஸ் வீப்பிங் அண்ட் நேஷிங் ஆஃப் டீத், அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற அந்த அக்னியில தான் நீங்க போடப்படுவீர்கள் அப்படின்ட்டு அவங்கள சொல்றாரு. இந்த நாளிலும் கூட ஆண்டோட வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரோட சித்தத்தையும் அவர் சொன்ன காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி நடக்கும்போது நம்ம பரலோக ராஜ்யத்தை அடையிற ஒரு ஜனங்களுக்காக நம்ம ஆயத்தப்படுகிறோம், தயார்படுத்தப்படுகிறோம். ஓகே, நமக்கு இந்த செக்மெண்டோட கடைசி இந்த கன்க்ளூஷன் பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த கன்க்ளூஷன் பாட்டுல நான் ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சிருக்கேன், என்னன்னா திங்ஸ் டு பாண்டர் அப்படின்ட்டு, நீங்க இதை பத்தி யோசிச்சு அனலைஸ் பண்ணி அப்படின்ற ஒரு செக்மெண்ட் தான் இது. உங்களுக்கு என்ன இந்த காரியங்களை நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கோம், இதை நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள போறோம் அப்படின்றது நீங்க பாண்டர் பண்ண போறீங்க. ஸோ முதலாவது பாயிண்ட், வாட் இஸ் ஆர் சீட் டு பி, நம்மளோட விதை என்னவா இருக்க போகிறது, நம்மளோட விதை ஆண்டவர் கிட்ட இருந்து வர வார்த்தையா இல்ல பிசாசானவன் விதைக்கிற ஒரு கலையா நம்மளோட வாழ்க்கையில் அது இருக்க போகுதா. ஸோ த செகண்ட் பாயிண்ட், ஹூஸ் வேர்ட் வி ஆர் கோயிங் டு லிசன் டு, சன் ஆஃப் மேன் ஆர் தி டெவில், த வேர்ட் ஆஃப் காட் ஆர் த வேர்ல்ட்லி பிலாசபி, நம்ம யாரோட வார்த்தையை கேட்டு நம்ம நடக்க போறோம். பாயிண்ட் நம்பர் 3, What are we going to practice in our lives? நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதை பிராக்டிஸ் பண்ண போகிறோம். Point number 4, What kind of people we are going to be? Kingdom people or the evil doers? Point number 5, Are we to be taken to the barn of God after harvest or to be thrown into the fire where there is weeping and gnashing of teeth? இதை நம்ம சீரியஸா எடுத்து நீங்க திங்க் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க உங்களை. சோ இன்னைக்கு உங்களுக்கான மெமரி வர்ஸ் என்னன்னா கொலோசியன்ஸ் சாப்டர் 2 வர்ஸ் 6 அண்ட் 7. சோ தென் ஜஸ்ட் as you received Christ Jesus as Lord, continue to live in him, rooted and built up in him, strengthened in the faith as you were taught and overflowing with thankfulness. ஸோ எப்படி நம்ம தேவகுமாரனை ரிசீவ் பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ, ஸோ அதில் வேரூன்றி விசுவாசத்தோட பலப்பட்டு நம்ம இன்னும் ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஃபுல்னஸோட நம்ம ஜீவிக்கணும் அப்படின்றது தான் இந்த வசனத்தோட பொருள். நீங்கள் இந்த வசனத்தை தியானிங்க, அதே போல திங்ஸ் டு பாண்டரையும் தியானிங்க. ஸோ இன்னைக்கான இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நான் அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், காட் பிளெஸ் யூ, பை பை.